கர்ப்பிணி பெண்கள் சாந்தமாக இருக்க வழி சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆரோக்கியம் இருக்கு, உடம்பு மனம் சாந்தம் இருக்கு. அப்ப கருதரிக்கிற குழந்தை உள்ள நல்ல சாந்தமா இருக்கும். அந்த குழந்தைக்கு 100 வயசு வாழலாம். அந்த குழந்தைக்கு 100 வயசு வாழ்றதுக்கு நீ தான் துணை இருக்கணும். நீ என்ன செய்ய வேண்டும்? மனசு தடுமாறும் போதெல்லாம் என்ன ஏற்படுமோ, இந்த லட்சணத்து கணவன் குடிச்சிட்டு வருவான். 3 மாதம் 4 மாதம் போதும், 4 மாதம் போதும் இருப்பான். கணவன் குடிச்சு வந்து கொடுமை செய்வான். தாங்க முடியாத தடுமாற்றப்ப குழந்தைய பாதிக்கும். இதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், நீ என்ன செய்யற தாயே, இந்த மாதிரி நேரத்தில் நீ சாந்தமாக இருக்கணும். முடியலையாப்பா, என்னையா செய்வேன்னு அருள்பாப்படி நாமத்தை சொல்லு. சிந்திக்காதே, அதிகமாக சிந்திக்காதே. சிந்திக்கிற வயசு சிந்திக்கிற நேரம் இல்லை. இந்த 10 மாதம் வரலும் நீ உன்னை எந்த அளவுக்கு பக்குவமாக வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு பிள்ளை நல்லபடி இருக்கணும். இப்படி சொல்லித்தர வேண்டும். என்ன செய்வது? இது இந்த சங்கம் தான் சொல்லும். இதெல்லாம் வழக்கம் சொல்லி அன்னதானம் செய்து கொள். பெரிய கோயிலுக்கு போய் இந்த மாதிரி 2 மாதம் 3 மாசம் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? 3 மாதம் 4 மாதம் இருக்கும்போது உடனே ஸ்ரீரங்கமோ திருவானைக்காவலோ வயலூரோ பழனியோ இவ்வாறு பெரிய திருப்பரங்குன்றமோ 2 மாதம் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது போய் ஆசான் வணங்கணும். வேண்டாயா, வீட்டில் இருந்தாவது நாமத்தை சொல்ல வேண்டும். இப்படி மனசை செம்மப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமாக கவலை தருகின்ற விஷயத்தை கர்ப்ப காலத்தில் சிந்திக்கவே கூடாது. கவலை தர விஷயத்தை சிந்திக்கக்கூடாது. ஒரு சிந்தி நேரம் சிந்திக்கணும். என் மனமே இது உனக்கு தேவையில்லை, இப்படி சிந்திக்கிற அவசியம் இல்லை உனக்கு. ஆகவே வேண்டாம், உடனே நாமத்தை சொல்லு. அளவு கடந்து சிந்தி கவலைப்படுகின்ற நேரம் கவலையே படக்கூடாது. கவலைப்பட்டால் பிள்ளையை பாதிக்கும். கோபம் வந்தால் அதை விட பாதிக்கும். மலைச்சிக்கல் இருந்தால் அதை விட பாதிக்கும். மன உளைச்சல் இருந்தால் அதை விட பாதிக்கும். ஆகவே பக்தி பக்தி செலுத்த 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 சாந்தம், சாந்தத்தின் காரணமாக உள்ள கருவு நல்லபடி இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லித்தர வேண்டும் பெண்களுக்கு, ஆண்கள். ஆகவே என்று பேசப்படுவது புகழ் தான். புகழுக்குரிய காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே உடமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், புகழ்பட வாழ வேண்டும். வள்ளுவன் சொல்வது போல் கொடுத்து பழக வேண்டும். கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னே, கர்ப்பம் தரித்த பின்னே சரி, கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னே புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும். புண்ணியம் செய்து கொண்டால் தான் நல்ல குழந்தையா, அழகான குழந்தையா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பக்ரோட்டம் அது பார்த்த விகாரமாக இருக்கும். நீ எந்த அளவுக்கு இருக்கியோ, எந்த அளவுக்கு புண்ணியம் சரியோ, எந்த அளவுக்கு பூஜை சரியோ, எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு பிள்ளை அழகாக இருக்கும். கவலையும் பீதியும் பிரச்சனையும் கொடுமையும் இருந்தால் பிள்ளை அழகாக இருக்குமா? பிடாரியாக தான் இருப்பான். அது பிடாரியாக இருக்கும். ஆக உங்களுக்கு ஆண் மக்களாக இருந்தால் மூர்க்கனாக இருப்பான், பிள்ளையாக இருந்தால் பிடாரியாக இருப்பான். ஆகவே இந்த வாய்ப்பை எப்படி செய்து கொள்ள வேண்டும்? ஒன்றே ஒன்று, பக்தி. புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும். புலால் உண்ணாதிருக்க வேண்டும். உயிர் கொலை செய்கிற கோயிலுக்கு போகவே கூடாது. கர்ப்ப காலத்துக்கு முன்னும் பின்னும் கர்ப்ப காலத்துக்கு போகவே கூடாது. உயிர் கொலை செய்கிற ஆடு கோழி வெட்டுறது பார்க்கவே கூடாது. கர்ப்பஸ்திரிகள் ஆடு கோழி வெட்டுறது பார்க்கக்கூடாது. தன் கையால் ஆடு கோழியோ மீனோ அறுக்கவே கூடாது. உயிர் கொலை செய்யக்கூடாது. அடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் பிள்ளைக்கு நீடியாக இருக்கிறதுக்கு. ஏன் அப்படி பேக்கல? நீ பெற்றெடுக்கிற பிள்ளை தானம்மா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.